ஹலோ, திஸ் இஸ் பிரகாஷ் ஃப்ரம் கார் சயின்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாம்பரம் பிரான்ச்சுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம தாம்பரம் பிரான்ச்சில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கியா சோனட்டுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவான விஷயங்கள் வந்து நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ அது என்னன்றத வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த வண்டியில நம்ம அப்ளை பண்ணிருக்கக்கூடிய பாடியில இருந்தே போயிடலாம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிபிஎஃப் லாமினேஷன் ஒர்க் வந்து பண்ணிருக்கோம். சோ இந்த பிபிஎஃப் லாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா டர்டில் வேக்ஸோட மார்ச்சில்ன்ற ஒரு வேரியன்ட்ல வந்து பிபிஎஃப் வந்து இந்த வண்டிக்கு நம்ம ஃபுல் பாடி ராப் ஓவருமே பண்ணி முடிச்சிருக்கோம். கம்ஸ் வித் உங்களுக்கு 5 இயர்ஸ் வாரண்டியோடய இந்த ஃபிலிம் வந்து கிடைக்கும். 3 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பெனி வாரண்டி, அண்ட் தென் வந்து 2 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் வாரண்டியோட வித் ஜிஎஸ்டி பில்லோட வந்து இந்த பிபிஎஃப் வந்து இது பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். 1 lakh வந்து ஃபார் கம்ப்ளீட் பாடி பிபிஎஃப் ராப் ஓவருக்கும், அண்ட் தென் ஃபார் 10,000 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு மேல நம்ம போடக்கூடிய செராமிக்ன்ற ஒரு 10H பிளஸ் ஹைபிரிட் வேரியன்ட் வந்து இந்த வண்டிக்கு வந்து நம்ம டாப் கோட் செராமிக்குமே வந்து யூஸ் பண்ணிருக்கோம். சோ அதுமே வந்து இல்ல இன்ஃபியூஸுமே பண்ணிருக்கோம். சோ இதுதான் வந்து இந்த வண்டியில நம்ம பண்ணிருக்கக்கூடிய பிபிஎஃப் ஓட காஸ்ட் அண்ட் தென் மெட்டீரியல்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஏன் பிபிஎஃப் போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதுல வந்து ஒரு 5 to 6 டைப் ஆஃப் பெனிஃபிட்ஸ்மே இருக்கு. சோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு செராமிக்ல என்ன விஷயம் கிடைக்கும், சோ வாட்டர் ரெபிலன்ட், யூவி ப்ரொடெக்ஷன், சோ அதுமே வந்து இந்த பிபிஎஃப்ல வந்து உண்டு. செராமிக்க தாண்டி பிபிஎஃப்ல என்ன பெரிய அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா செராமிக் இட்ஸ் ஃபார் மெயின்டெனன்ஸ் அண்ட் பிபிஎஃப் இட்ஸ் ஃபார் ப்ரொடெக்ஷன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாடியில ஆகக்கூடிய இம்பாக்ட் ஆகக்கூடிய சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ்க்குமே கூட வந்து ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கும். சப்போஸ் இந்த பிபிஎஃப்ல ஸ்கிராச்சே ஆனா கூட அதுமே வந்து செல்ஃபில ஆகி ரெசிஸ்டுமே ஆயிருக்கும். தேர்ட்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூவி ரேஸ் மூலமா ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய இந்த பாடி கலர் ஃபேட் அவுட் ஆகுது இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்துமே வந்து உங்களுக்கு யூவி ரேஸ் இருந்து வண்டியை வந்து ப்ரொடெக்ட்டுமே நீங்க வந்து பண்ணிக்க முடியும். ஒரு மரத்தடியிலோ இல்ல இடிலான பிளேஸ்ல வந்து வண்டி நிறுத்தும் போது இந்த பேர்ட் ட்ராப்ஸ், சோ காக்கா எச்சங்கள் இந்த மாதிரியான விஷயத்துல இருந்துமே நம்ம வண்டியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். இப்ப பிபிஎஃப்ன்றது மூலமா உங்க காரோட பெயின் குவாலிட்டி, நம்ம இனிஷியல்ல பண்ணக்கூடிய அந்த டியூரபிலிட்டி அண்ட் தென் அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு அது டில் பிபிஎஃப் இருக்க வரைக்குமே அது வந்து மெயின்டெயின்மே வந்து நம்ம பண்ணிக்க முடியும். அண்ட் தென் இந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயம் வந்து இந்த வண்டியில பண்ணிருக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்டீரியர் தீம் ஒர்க் தான். சோ இந்த வண்டியிலுமே நம்ம பண்ணிருக்கக்கூடிய இன்டீரியர் தீம் ஒர்க் தான். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீட் கவர்ஸ் இருந்து போயிடலாம். இந்த வண்டியில நம்ம பண்ணிருக்கக்கூடிய சீட் கவர்ஸ் ஓட மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஹாலோ லெதர்ன்ற ஒரு குவாலிட்டி ப்ரிஃபரேஷன், அண்ட் தென் பைப்பிங்மே வந்து இந்த சீட் ஓட டிசைன்ல வந்து நம்ம இன்ஃபியூஸ் பண்ணிருக்கோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமரோட கஸ்டமைசேஷனோட ஓன் நம்ம பண்ணியும் கொடுத்துருக்கோம். சோ சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சென்டர்ல வந்து ப்ரிஃபரேஷன் வச்சு சோ இதுல வந்து ரிப் டிசைன் மாதிரி கொடுத்துருப்போம். சோ இதுல வந்து இதுல ஒரு யூனிக்கான விஷயம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட ஸ்டிச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஓகிரேலையும் அண்ட் தென் இந்த பைப்பிங்கும் பாத்தீங்கன்னா அதே ஓகிரே காம்பினேஷன்ல டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக இதுல வந்து டிசைன் கொஞ்சம் அட்ராக்டிவ் டிசைனாகவும் இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் கஸ்டமரோட ஓன் கஸ்டமைசேஷன் படி பண்ணியும் கொடுத்துருக்கும். அண்ட் தென் இந்த ஃபிட்டிங் வந்து நீங்க பார்த்தாலே தெரியும் இது வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு ஸ்கின் ஃபிட்டா இருக்கும். பிகாஸ் ஆஃப் த ரீசன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மெட்டீரியலோட ஃபிளெக்சிபிலிட்டி வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஃபிட்டிங் வந்து கிடைக்கும். ஃபிளெக்சிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால ஃபிட்டிங்மே வந்து நம்ம எக்ஸ்க்ளூசிவா அந்த வண்டிக்கு வந்து நம்ம பண்ண முடியும். இந்த ஹாம் ரெஸ்ட் வந்து இது யூஸ்வலா கம்பெனில வரது வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல வரும். சோ அதுமே வந்து நம்ம சைமல்டேனியஸா என்ன பண்ணிருக்கோம்னா மோட்டோ த்ரெட் யூஸ் பண்ணிருக்கோம். அண்ட் தென் இதுல வந்து பாத்தீங்கன்னா டபுள் லைன்ல பெய்ஸ் அதே வந்து ஓகிரே த்ரெட்லயும் வந்து இந்த வண்டிக்கு நம்ம வந்து ஹாம் ரெஸ்ட் அதே சீட் கவர் காம்பினேஷன்ல மேட்ச் ஓவருமே பண்ணிருக்கோம். அண்ட் தென் இதுல வந்து ரியர் சீட் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான ஹாம் ரெஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் சீட்டுக்கான சீட் கவர் தான். அண்ட் தென் இது வந்து பாத்தீங்கன்னா ஹெட்ரெஸ்ட்மே டிட்டாச்சபிள் கிடையாது, இது வந்து ஒரு மோல்டர் டைப் ஆஃப் ஹெட்ரெஸ்ட். சோ இதுலயுமே வந்து உங்களுக்கு ஸ்கின் ஃபிட்டுக்கான ஃபிட்டிங் வந்து இல்ல நீங்க பார்த்தாலே தெரியும். சோ பிகாஸ் ஆஃப் த ரீசன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் ஃபிளெக்சிபிலிட்டி வந்து மத்த மெட்டீரியல் கம்பேர் பண்ணும்போது இல்ல ஃபிளெக்சிபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கிறதுனால இந்த மாதிரியான ப்ராப்பரான ஸ்கின் ஃபிட்டுமே நம்மளால கொடுக்க முடியுது. இந்த சீட் கவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹாலோ லெதர் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா பண்ணிருப்போம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடையில வந்து ஒரு எல்லா வண்டிக்குமே பண்ணக்கூடிய ஒரு டைப் ஆஃப் கவர்ஸ் தான் இது. சோ இந்த ஹாலோ லெதர் மட்டும் நீங்க நம்ம கடையில வந்து கேட்டீங்க அப்படின்னா வேரியஸ் ஆஃப் கஸ்டமைசேஷன் ஆப்ஷனுமே சரி, வேரியஸ் ஆஃப் உங்களுக்கு வந்து மெட்டீரியல் கலர்ஸுமே சரி, சோ இதுல வந்து நம்ம கிட்ட நிறைய ஆப்ஷன்ஸுமே உண்டு. சோ இது வந்து நம்ம ஹாலோ லெதர்ன்றது நம்ம கடையோட ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஒன் சீட் கவர்ஸ் மெட்டீரியலுமே கூட. அண்ட் செகண்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியில நம்ம வந்து அந்த கியர் பூட் நீங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா நம்ம பண்ணிருக்கோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுதான் இந்த வண்டியில வந்து டிஃபால்ட். சோ இதை வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம டாப் எண்டோட கியர் நாப் வந்து இந்த வண்டிக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டு சேம் இதே ஹாலோ லெதரோட மெட்டீரியல் வந்து இந்த இடத்துல நம்ம ரீப்ளேஸ் பண்ணி அண்ட் தென் பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஸ்டிச்சிங்மே வந்து அதே சீம்லயே வந்து இந்த கியர் நாப்புக்குமே பண்ணிருக்கோம். சேம் ஃபார் த கியர் பூட்டுமே சரி, இந்த காம்பினேஷன் பேசிஸ்ல நம்ம இதுவுமே வந்து ரீப்ளேஸ்மே பண்ணிருக்கோம். இப்படி இருந்த கியர் பூட் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து சீட் கவர் இன்டீரியர் தீம்ட் ஒர்க் பண்ணும்போது இதுவும் ரீப்ளேஸ் ஆயிருக்கு. இந்த பாட்டம் ஆஃப் த கியர் பூட்ல வந்து இதுல வந்து உங்களுக்கு பிளாக்கா இருக்கும். சோ இது ஒரு கம்ப்ளீட் நாபா. இது வந்து நம்ம டாப் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு சில்வர் ஃபினிஷ்ல வரும். சோ அது வந்து இந்த வண்டிக்கு நம்ம ரீப்ளேஸ்மே பண்ணிருக்கோம். அண்ட் தென் தேர்ட்லி பாத்தீங்கன்னா இந்த வண்டியில நம்ம இன்டீரியர் தீம் பண்ணும்போது ஓஎம் ஸ்டேரிங் கவர் இல்லாம கண்டிப்பா இருக்காது. சோ இதுலயுமே வந்து நம்ம ஓஎம் ஸ்டேரிங் ராப்பே வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இதுதான் ஃபேக்டரி ஃபிட்ல வந்தக்கூடிய ஓஎம் ஸ்டேரிங். சோ இந்த ஓஎம் ஸ்டேரிங்க மேல நம்ம வந்து இந்த ஹாலோ லெதருக்கான ராப் ஓவர் பண்ணிருக்கோம். அதே சேம் ஓகிரே ஸ்டிச்சிங் ஃபுல் ராப் ஓவருமே வந்து பாத்தீங்கன்னா ஹாலோ லெதரோட டி டான் என்ற கலர்ல வந்து இது நம்ம ஃபுல் ஸ்டேரிங் ராப் ஓவருமே வந்து நம்ம பண்ணியும் கொடுத்துருக்கோம். சோ இந்த டோர் பேட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த என்டையர் பார்ட்டுமே பிளாக்ல இருக்கும். இந்த மேல வரக்கூடிய இந்த கவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேட் பினிஷ்ல இருக்கும். சோ இதை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து இப்ப ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். சோ இதே டி டான் என்ற மெட்டீரியல் வந்து இங்க ஸ்டிச்சஸ் வந்து ஓகிரே சீம்லயே வந்து இதுக்குமே மேட்ச் ஓவர் பண்ணி இந்த டாப் ஆஃப் த மேட் பினிஷ்ல வரக்கூடிய இந்த பிளாஸ்டிக் வந்து நம்ம உட் பினிஷ் வந்து பண்ணிருக்கோம். ஏன் உட் பினிஷ் பண்ணோம் அப்படின்னா நம்ம யூஸ்வலா வந்து கிளாசிக் பிளாக் தான் பண்ணுவோம். இந்த கலர் காம்பினேஷனுக்கு வந்து
இந்த இடத்துல உட் ஃபினிஷ் பண்ணா ஒரு ஐடியா இருக்கும்ன்றத கஸ்டமர் ப்ரிஃபர் பண்ணியிருந்தாரு. சோ அவரோட ஐடியாஸ் ஐடியா பேசிஸ் படி வந்து இந்த இடத்துல வந்து நம்ம உட் ஃபினிஷ்மே வந்து ரீப்ளேஸ்மே வந்து பண்ணிருக்கோம். அதே சேம் தான் ஃபார் த ரியர்மே. சோ ரியர்லயுமே வந்து இந்த இடம் வந்து கம்ப்ளீட்டா வந்து பிளாஸ்டிக்ல வரும். சோ அது மேல வந்து நம்ம மெட்டீரியல் ராப் ஓவர் பண்ணி அண்ட் இந்த பேனல் வந்து பாத்தீங்கன்னா சேம் செமி மேட்ல வரும். சோ அந்த பேனலுமே வந்து நம்ம சேம் அதே உட் ஃபினிஷ்ல ஹைட்ரோடிப்பிங் பண்ணியும் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் இல்ல பாத்தீங்கன்னா இன்னர் கவலோட மாஸ்கிங் பார்த்தா உங்களுக்கு தெரியும் மாஸ்கிங் எவ்வளவு எக்ஸாக்டா அண்ட் பெர்ஃபெக்டா இருக்குன்றது நீங்க பார்த்தாலே தெரியும். சோ மாஸ்கிங் வைஸ்மே பண்ணி இந்த உள்ள வரக்கூடிய அந்த பேனல் வந்து பாத்தீங்கன்னா மிஸ் ஓவர் ஆகக்கூடாதுன்றதுக்காக இங்குமே வந்து பியானோ ஃபினிஷ் ஹைட்ரோடிப்பிங் பெர்ஃபெக்டா மாஸ்கிங் பண்ணி நம்ம இங்குமே வந்து பிளேஸுமே வந்து பண்ணிருக்கோம். இன்டீரியர் தீம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம 70 மேட். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுமே வந்து கஸ்டமைஸ்ல ரெட்ரோண்ட ஒரு சீரீஸ் வந்து நம்ம கஸ்டமைஸ்மே வந்து பண்ணியும் கொடுத்துருக்கோம். சோ இதுமே வந்து சேம் எக்ஸாக்ட் லைக் சீட் கவர் கலர்லயே வந்து ஸ்டிச்சிங் மதக்கொண்டு நம்ம அதே ஓகிரில கம்பைனா வந்து உங்களுக்கு இது வந்து நம்ம 70 மேட்டுமே வந்து இந்த ஒன்ல ப்ராசஸ் பண்ணிருக்கோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா கார் ஸ்பெஷலா கிடைக்கக்கூடிய மேட்டுன்றதுனால சோனட்டுக்கு அந்த ஃபிட் வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். சோ பெர்ஃபெக்டா இருக்கும் அந்த ஃபிட்டுமே கூட. சோ ரியர் தான் வந்து உங்களுக்கு வெறுமனே கீழே முடியாம நம்ம சீட்ல வரக்கூடிய இந்த அப்பர் கார்பெட் வரைக்கும் இந்த மேட்டை வந்து நம்ம ரைஸ் பண்ணி சோ இதுமே சோனட்டுக்கு ஏத்த மாதிரி வந்து நம்ம கஸ்டமைஸ்மே வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் தென் ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நூடல் மேட் காம்பினேஷன் மிஸ் ஓவர் ஆகக்கூடாதுன்றதுக்காக சேம் டான் கலர்ல வந்து நம்ம நூடல் மேட்டுமே வந்து இந்த வண்டிக்கு வந்து நம்ம பிளேஸ்மே பண்ணிருக்கோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியில பண்ணிருக்கக்கூடிய இன்டீரியர் தீம் ஒர்க்ஸ். பட் இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் அவுட்புட் வந்து மத்த வண்டியை கம்பேர் பண்ணும்போது ஐ கிராஸ் இந்த வண்டியை கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியில பண்ணக்கூடிய இன்டீரியர்ஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஒர்க் தான். பட் ஃபினிஷிங் வைஸ் ரொம்ப நீட்டா வந்திருக்கு. சோ கஸ்டமருமே சம ஹாப்பி. ஃபைனலா வந்து காஸ்மெட்டிக்ஸ்க்கு போயிடுவோம். சோ காஸ்மெட்டிக் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சில பார்ட்ஸ் வந்து நம்ம குரோம்ஸ் ஆட் பண்ணிருக்கோம். சோ ஹேண்டில் வந்து நம்ம குளோர்மே ஆட் பண்ணிருக்கோம். அண்ட் தென் இன்னர் கவுல். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நெயில் வந்து நகம் ஸ்கிராச்சஸ் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இந்த இன்னர் கவுல்மே வந்து நம்ம குரோமும் பண்ணிருக்கோம். அண்ட் தென் இந்த லோவர் கார்னிஷர் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லீக்ன்ற ஒரு பிராண்ட்ல வந்து எக்ஸாக்டா வரக்கூடிய சோனட்டோட லோவர் கார்னிஷர். சோ லோவர் கார்னிஷர் குரோம். சோ இதுமே வந்து இந்த வண்டியில வந்து நம்ம ஆட் ஆன் பண்ணிருக்கோம். ரெட் கலர் கார்ன்றதுனால கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கிறதுக்காக ஒரு சில இடத்துல மட்டும் நம்ம குரோம் வந்து காஸ்மெட்டிக்கா வந்து இந்த வண்டியில வந்து நம்ம யூஸ்மே வந்து பண்ணிருக்கோம். சோ இதுமே வந்து பாத்தீங்கன்னா இதோட கண்டினியூஷன் இருக்கணும்ன்றதுக்காக குரோம் லைன்ல வரக்கூடிய டோர் வைசருமே இந்த வண்டிக்கு வந்து நம்ம ஆட் ஆனும் பண்ணிருக்கோம். சேஃப்டி மெஷர்ஸ்க்காக நம்ம போடக்கூடிய ஒரு விஷயம் தான். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரியர் கார்டு. கிளாசிக்ன்ற ஒரு பிராண்ட்ல நம்ம வந்து இந்த வண்டிக்கு வந்து ரியர் கார்டுமே ஆட் ஆன் பண்ணிருக்கோம். சோ ரியர் கார்டு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ரியர்ல போடலாமா இது அஃபன்ஸ் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்கு. ஃப்ரண்ட்ல தான் ஆக்சுவலா நம்ம வந்து பம்பர் கார்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் த ரியர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொடெக்ஷன் வைஸ்க்குமே சேஃப்டி வைஸ்க்குமே ரியர் பம்பர்ன்ற ஒரு விஷயம் வந்து நம்ம தாராளமா போட முடியும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரியர்ல ஏதோ ஒரு பைக் ஆக்சிடென்டோ இல்ல சைக்கிள் யாராவது வந்து ஹிட் பண்றாங்களோ சோ அதை ப்ரொடெக்ட் பண்ற விதமா வந்து ரியர் பம்பர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏறி நின்று ரூஃப கிளீன் பண்றதுக்கோ இல்ல மற்ற விஷயங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கார்ட் மாதிரி வந்து கொடுத்திருப்பாங்க. சோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த கிளாசிக்ன்ற ஒரு சீரீஸ்ல மட்டும். சோ அந்த ஒரு ரியர் பம்பர் வந்து இந்த வண்டிக்கு வந்து நம்ம அப்டேட் பண்ணிருக்கோம். இந்த வண்டிக்கு லைட்டிங் நிறைய காம்ப்ரமைஸ் இருக்கும். லைட்டிங் அப்டேட் பண்ணோம் எப்படி? சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வண்டியில வந்து மோகோட ஃபாக் ப்ரொஜெக்டர் நம்ம கேரன்ஸ் வெஹிக்கிள்க்கு வந்து எப்படி நம்ம வந்து மேட்ச் ஓவர் பண்ணி ஆட் ஆன் பண்ணுமோ சோ அதே மாதிரி இந்த வண்டிக்கு வந்து நம்ம ஃபாக் ப்ரொஜெக்டரும் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். சேம் அதே ஃபிட்டிங் பேட்டர்னோட இந்த ஹெட்லாம்ப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மோகோல வந்து 200 வாட்ஸ்க்கான ஹை பீம் அண்ட் தென் லோ பீம் ரெண்டுமே வந்து இந்த வண்டியில வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். எக்ஸ்க்ளூசிவான விஷயம் வந்து நம்ம கேரன்ஸ்ல எப்படி வந்து ஒரு ஃபாக் ப்ரொஜெக்ட் ஆல்டர் பண்ணி மாட்டோமோ அதே பேட்டர்ல வந்து நம்ம வந்து இந்த கியா சோனட்டுக்குமே வந்து சேம் பேட்டர்ல வந்து ஆட் ஆன் பண்ணிருக்கோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா அக்ரலிக்கோட இந்த ஒரு டைய வச்சு நம்ம வந்து ப்ரொஜெக்ட் வந்து பிளேஸ் பண்ணிருக்கோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த கார்னர்ல வந்து பிளேஸ் பண்றதுக்கு வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. சோ வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா ராட்ஸ் அந்த ஏசி பைப்ஸ் எல்லாம் போறதுனால நம்ம இந்த சென்டர் பாயிண்ட் பிளேஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து ஃபாக் லாம்பிங்கும் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். சோ வாங்க இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்றது நம்ம பார்ப்போம். வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டார்க்கரான பிளேஸ் வந்திருக்கும். சோ நம்ம ஹெட்லைட்டோட லோ பீம் அவுட்புட் எப்படி இருக்குன்றத பாக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஹெட்லைட்டோட லோ பீம். தென் வாங்க இப்ப வந்து நான் ஹை பீம் ஷிஃப்ட் பண்றேன். சோ ஹை பீமோட அவுட்புட் வந்து பாக்கலாம். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹை அண்ட் லோ சேர்ந்து எரியக்கூடிய ஒரு ஹெட்லைட்டோட அவுட்புட். இது வந்து மோகோல நம்ம போட்டிருக்கக்கூடிய 200 வாட்ஸோட ஹை அண்ட் லோ ஹெட் லாம்புக்கு வரக்கூடிய அவுட்புட். சோ இப்ப வந்து நம்ம ஹெட்லைட் அத்தனையுமே செட் பண்ணிடலாம். சோ ஃபாகோட அவுட்புட் மட்டும் பாக்கலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபாகோட லோ பீமோட அவுட்புட் மட்டும். அண்ட் தென் வந்து இந்த வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா எக்ஸ்க்ளூசிவா வந்து நம்ம ஹை பீம்க்கு தனியா ஒரு சுவிட்ச் பிளேஸ் பண்ணிருக்கோம். சோ இப்ப நம்ம ப்ரொஜெக்ட்ல ஹை அண்ட் லோ பண்ணி பாக்கலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்டோட கம்ப்ளீட் ஹை பீம் அண்ட் தென் லோ பீம் அவுட்புட் சேர்த்து வரக்கூடிய அவுட்புட். சோ இதுதான் இந்த வண்டியில் நம்ம எக்ஸ்க்ளூசிவா பண்ணிருக்கக்கூடிய ஹெட்லைட்ஸ் அண்ட் தென் ஃபாக் ப்ரொஜெக்டோட லைட்டிங் ஒர்க்ஸ். எக்ஸ்க்ளூசிவான விஷயங்கள் வந்து நிறைய பண்ணிருக்கோம். சோ பாடியில ஆரம்பிச்சு இன்டீரியர்ல இருந்து அத்தனை வகுமே இந்த வண்டியில வந்து நம்ம பண்ணிருக்கோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நாட் ஒன்லி ஃபார் சோனட், நம்ம வேரியஸ் டைப் ஆஃப் வெஹிக்கிள்க்கு வந்து இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் அண்ட் மாடிஃபிகேஷன் ஒர்க்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். சோ உங்க வண்டிக்கும் இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் அண்ட் தென் அக்சசரிஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா கீழே இருக்க பயில DM பண்ணுங்க.